இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நிலவங்களுக்கும் என் பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி வந்துட்டு ப்ரே ஃபார் நேசமணி, அதாவது ட்விட்டரில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் இந்தியா முழுவதும் இருப்பது ப்ரே ஃபார் நேசமணி அப்படிங்கிற டேகு. அது வந்துட்டு ஒரு ஃபேஸ்புக்கில் பண்ண பதிவில் நண்பர்கள் விளையாட்டுத்தனமாக போட்ட கமெண்ட்டை ஸ்னாப்ஷாட் எடுத்து அது வந்துட்டு பெரிய ஒரு மீம்ஸாக க்ரியேட் ஆகி வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து நக்கல் நையாண்டி பண்ணிக்கொண்டே இருக்கும்போது அது பெருசாக போய் சேர்ந்துருது. இதுலேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம் என்ன, நம்பர் ஒன் என்னென்னா, நல்ல சீரியஸாக போயிட்டுருக்கிற இந்த வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒன்று காமெடியாக, நிகழ்ச்சியாக அல்லது வந்துட்டு மகிழ்ச்சியாக தரக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகுது, ஒன்றும் புதியதல்ல. ஒன்று. ரெண்டாவது, நீங்களும் அதே போல் சென்சிட்டிவாக போயிட்டுருக்கிற, சீரியஸாக உருன்னு இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு நக்கலாக ஜாலியாக யார் மனதையும் புண்படுத்தாத ஒரு காமெடி நிகழ்வுகளை நீங்கள் வந்துட்டு பரப்பும் பொழுது கண்டிப்பாக அது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் அடிக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்கு இந்த ப்ரே ஃபார் நேசமணிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு கான்ட்ரவர்ஷியலான வைரலை தாண்டி இந்த ப்ரே ஃபார் நேசமணி அப்படிங்கிறது ஒரு காமெடி கதாபாத்திரம் சித்திக் சார் உருவாக்குனது. ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் 2001 ரிலீஸ் ஆன ஒரு படம், நல்ல ஒரு படைப்பு, நிச்சயம் எத்தனை காலம் கடந்தாலும் அது வந்து பேசப்படும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு வைரல் வீடியோவே மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு, வைரல் ஃபோட்டோஸே மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு, மீம்ஸே பெரிய எடுத்துக்காட்டு. ஸோ அதனால் நம்ம ஒவ்வொரு இயக்குனரும் இதிலேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் எழுதக்கூடிய வசனம், உருவாக்கக்கூடிய கதாபாத்திரத்தின் பெயர்கள், அதன் மூலமாக இருக்கக்கூடிய நகைச்சுவை அதுங்கிறது அடுத்தவர்கள் மனதை புண்படுத்தாதபடியாக, புண்படுத்தாத விதமாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு இந்த நேசமணின்ற கதாபாத்திரம் மிகவும் உதாரணமாக திகழ்கிறது. நான் ஃபஸ்ட்டு நேசமணின்னு வந்தோடனையும் சரி, மரகத நாணயத்தில் வரக்கூடிய நேசமணி தான் கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிய வந்தது ஃப்ரெண்ட்ஸ் படத்தை கலாய்க்கிறாங்க அப்படின்ட்டு. மோரோவர், ஆரம்பத்தில் இது பகிரப்பட்டதுக்கு முக்கிய காரணம் வந்து சீரியஸ்னஸாக கூட இருக்கலாம், ஏதோ ஒரு நேசமணிக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்ற கூட இவங்க வந்துட்டு பகிர்ந்துருக்கலாம். பட் போக போக நம்ம வந்து கண்டுபிடிக்கும் போது தான் தெரிய வருது அது வெறும் காமெடி நிகழ்வு அப்படின்ட்டு. பட் நீங்களும் இதே மாதிரி ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா, தயவுசெய்து உங்களுடைய சோஷியல் மீடியாக்களில் பொதுவான கருத்துக்களையும், நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய கருத்துக்களையும், நல்ல வார்த்தைகளையும் பயன்படுத்திய கருத்துக்களையும் நீங்கள் வந்துட்டு பதிவிட்டிங்கன்னா, நிச்சயமாக ஒரு நாள் நீங்களும் இதே ப்ரே ஃபார் நேசமணி போல் நீங்களும் மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாராக ஆக முடியும். அந்த நபரை வந்துட்டு நியூஸ் செவன் சேனல்லேருந்து பெட்டி எடுத்திருக்காங்க, பல சேனல்கள்லேருந்து ஃபோன் பண்ணி தொலைபேசி மூலமாக பெட்டி எடுத்திருக்காங்க, வடிவேல் சாரியும் பெட்டி எடுத்திருக்காங்க, அந்த காமெடி கதாபாத்திரத்தில் நடித்த ரமேஷ் கண்ணா அவர்களை பெட்டி எடுத்திருக்காங்க. யூடியூப் பக்கம், யூடியூப்பில் எந்த பக்கத்தில் திரும்பினாலும் ப்ரே ஃபார் நேசமணி. இன்றைக்கி என் தலைமை மதன் கௌரி ஆல்சோ அதை பற்றி பேசிட்டாங்க. ஸோ எல்லோரும் பேசும்பொழுது நானும் பேசாமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோ. என்னோட சார்பாக நானும் நேசமணிக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்டில் வந்துட்டு நீங்களும் இந்த வீடியோ கமெண்ட்டில் வந்துட்டு ப்ரே ஃபார் நேசமணின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். தயவுசெய்து சோஷியல் மீடியாவை நல்ல விதத்துக்கு பயன்படுத்துங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் பரவட்டும், தவறே கிடையாது. அதே போல் பேச வேண்டியதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, இருந்தாலும் அதை தாண்டி இது ஒரு ரிலாக்ஸாக எல்லா மக்களுக்கும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் இது ஒன்று மிகப்பெரிய குற்றச்சாட்டில் சில பேர் வந்துட்டு என்ன சொல்கிறது, சிலாகித்துக்கொள்ளலாம், அது இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இதெல்லாம் போய் ட்ரெண்ட் அடிக்கிறாங்களே அப்படின்ட்டு பெரிய சமூக போராளியாக தன்னை காட்டிக்கொள்ளலாம். பட் அதையும் தாண்டி நமக்கும் நகைச்சுவை தேவை, நமக்கும் அங்கங்கே ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது. அதுக்கு இந்த மாதிரி ப்ரே ஃபார் நேசமணிங்கிற ஒரு டேக் வந்து இவ்வளோ ட்ரெண்டிங் ஆனது மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமே. ஸோ அதை பார்த்துக்கோங்க சோஷியல் மீடியாவோட பவரை. ஸோ என்னாலும் நடக்கும் சோஷியல் மீடியா மூலமாக. ஸோ நல்ல செய்திகளை பரப்புவோம், நம்பகமான செய்தியை பரக்கணும், ஓகேவா அப்படின்ற ஒரு உறுதிமொழி எடுத்துக்குவோம் என்றோடு. ஸோ நிச்சயமாக நானும் இனி நல்ல விதமான செய்திகளை நான் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துக்கிறேன், நீங்களும் அதே உறுதிமொழி எடுப்பீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் நானும் நல்ல விதமான ஸ்டேட்டஸை போடுவேன்றதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.